வணக்கம். செங்கதிர் செய்திகளுக்காக சக்தி சாதனா. கவரப்பேட்டையில் மேம்பால பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் லாரி சக்கரம் புதைந்ததால் சுமார் 5 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த கவரப்பேட்டையில் தமிழக ஆந்திர எல்லையை இணைக்கும் முக்கிய கூட்டுச்சாலையாக திகழும் சத்தியவேடு கவரப்பேட்டை கூட்டுச்சாலையில் பல வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்ட மேம்பால பணி தற்போது தொடங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த மேம்பால பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களில் நேற்று இரவு பெய்த மழைநீர் நிரம்பியது. அவ்வழியாக வந்த கனரக லாரி ஒன்று ஓட்டுநரின் கவனக்குறைவால் நிலை தடுமாறி பள்ளத்தில் சிக்கியதால் கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த கவரப்பேட்டை காவல்துறையினர் வாகனத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டு சுமார் 4 மணி நேரத்திற்கு பிறகு வாகனத்தை மீட்டதால் சுமார் 5 மணி நேரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். முன்னதாக லாரியை மீட்ட காவல்துறையினர் JCP வாகனத்தின் மூலம் பள்ளங்களை மூடி பள்ளத்தில் ஜல்லி கற்களை கொட்டி சரி செய்தனர். இதனால் அப்பகுதி சில மணி நேரம் பரபரப்பாக காணப்பட்டது.